இரண்டாவது செய்தியாக ராமநாதபுரம்னாலே நமக்கு வந்து அது ஒரு பாவங்களை கரைக்கக்கூடிய நமக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த ராமநாதபுரம் தெற்கை பொறுத்தவரையில் அது ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, சமீப காலங்களில் அந்த கஞ்சா போதைப் பொருள்கள் கடத்தலின் ஒரு புகலிடமாகவுமே ராமநாதபுரம் மாறியிருக்கிறது. இப்போ செய்தி என்னென்னா சார், சுமார் 108 கோடி மதிப்புடைய 99 கிலோ அந்த போதைப் பொருள் வந்து நேற்று வந்து அதை வந்து பிடிச்சிருக்காங்க. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து இது போன்ற அந்த போதைப் பொருள்கள் வந்து அந்த புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர்? முதல் விஷயம், உங்களுடைய ஒப்பீடை நான் மறக்கிறேன். ராமநாதபுரம் புண்ணிய பூமிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அங்கிற ஹிந்துக்கள் நல்லவர்கள்ங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அவர்கள் ராமருக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ராமேஸ்வரம் அவ்வளோ நல்லாக இருக்குது. ராமேஸ்வரத்தில் போய் தான் நீங்கள்லாம் பாவத்தெல்லாம் கழுவிட்டு வாரீங்க. அந்த பாவத்தை கழுவுறதுக்காக அங்கே இருக்கிற சில பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த புரோகிதர்கள், யாகம் பண்ணுறவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுடைய பாவத்தை வாங்கி கொள்வதற்காகத்தான் அந்த பரிகார பூஜை திலகோமமோ இல்லமோ சொல்கிறாங்க. அவங்க காசை நான் வாங்கிப்பேன்னு அரசாங்கம் சொன்னால், அரசாங்கம் இவ்வளோ ஏற்கனவே இவ்வளவு பாவத்தை சுமந்துட்டுருக்குற அரசாங்கம் யார் பாவத்தெல்லாம் இன்னும் சுமக்க போகிறான்னு எனக்கு தெரியலை. நல்ல வேலை அதை இதாக பண்ணியிருக்கான். அதனால் முதல்ல அரசாங்கம் புரிச்சுக்கிறது, அவன் செய்கிற தொழில் மற்றவர்கள் பாவத்தெல்லாம் அவன் வாங்கிக்கிறான், அதுக்காக அவன் பெரிய பூஜை பண்ணுறான், அதுக்கு தக்கன அவன் தன்னை தயார் பண்ணிக்கிறாங்கிறது. கஞ்சா விற்கிற அரசாங்கம் அடுத்தவன் பாவத்தை வாங்கினா இன்னும் என்ன ஆகுங்கிறதும் முதல் கேள்வி. அடுத்து என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க கஞ்சா அந்த ராமேஸ்வரம் மாவட்டம், அதாவது அதே ராமநாதபுரம் மாவட்டம். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாம் எப்போதுமே, இன்றைக்கி இல்லை, நீங்கள் எல்டிடி காலத்திலேருந்தே நீங்கள் உங்களுக்கு தெரியுமானால், அந்த ராமநாதபுரம் அந்த பட்டாங்காத்தானில் உள்ள அந்த செக் போஸ்ட்டில் தான் அந்த ஃபயரிங் நடந்தது. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே எல்டிடிக்குனுடைய கடத்தல் சென்டராக இருந்தது ராமநாதபுரம் சீஷூர் தான். குறிப்பாக இப்போ ஒன்றும் இல்லை, பிஎஃப்ஐ பேன் நடந்தது. பிஎஃப்ஐ பேன் நடந்ததுனால் என்ன நடந்தது? வாளி நோக்கத்தில் இருந்த பங்கரை தூக்கி அடித்தாங்க. வாளி நோக்கத்தில் இருந்த பங்கரில் போய் அடித்தாங்க. வாளி நோக்கரில் பங்கரில் அடிக்க போகிறது என்பது ராமநாதபுரம் கலெக்டர் எஸ்பிக்கே தெரியாமல் இருந்ததுங்கிற நம்ம தகவலை பார்த்தோம் என்னையை அடிக்கும்போது. அப்போ எந்த அளவுக்கு ராமநாதபுரம் இருந்தது? அங்கே பெரியப்பட்டினம்ங்கிற ஒரு ஊரில் தேசிய கொடியை தலைகீழாயத்தி செருப்பு கட்டினாங்க. அதனால் அங்கே இந்த ஜிகாத்திகள், பிரிவினைவாதிகள், இந்திய எதிர்ப்பாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இந்த சிவாஜி சினிமாவில் வருங்க, ரஜினிகாந்தனுடைய கடத்தலில் வரும், அவருக்கு பேர் என்ன, அந்த பாஸ் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லி போயிடுவீங்க, எதுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ போதைப் பொருள் கடத்தலை பற்றி நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, யார் கடத்தியிருக்கிறா அப்படின்னா அந்த பேரை பார்த்தா இல்லை. இந்த மேம குஷாபாவை தாக்கிற ஒரு தடவை சொன்னார், முஸ்லீம்களெல்லாம் பயங்கரவாதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் எல்லாம் முஸ்லீம்கள் தான். அதே மாதிரி கஞ்சா கடத்துறவர்களெல்லாம் முஸ்லீம்களெல்லாம் கஞ்சா கடத்துவதில்லை, கடத்துபவர்களெல்லாம் அப்படின்னு நான் சொல்லணுமான்னு எனக்கு தெரியலை. அதாவது அப்படி ஒரு ட்ரக் மாஃபியா. இந்த ட்ரக் மாஃபியா நீங்கள் எல்டிடி ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கோங்க. எல்டிடி எதை வச்சு பழைத்தது? ட்ரக் மாஃபியா வச்சு தான் பழைச்சது. நீங்கள் இன்னொன்னே அங்கே புரிஞ்சுக்கணும், நான் எப்போதுமே எல்டிடியை பற்றி சொல்லுவேன், நார்வேயை பற்றி சொல்லுவேன். நார்வே தான் நடுவில் வந்தாங்க. நார்வே அங்கே தன்னை கிறிஸ்துவ நாடு என்று அறிவித்து கொண்ட ஒரு நாடு, எங்கேயோ இருக்கிற நாடு. நீங்கள் மேப்பை பார்த்தா தெரியும், அதுதான் எல்டிடிக்கும் இலங்கைக்கும் பேச்சு பார்த்து நடத்துறது. என்ன அர்த்தம்? அங்கேயும் ட்ரக்ஸ் மாஃபியா தான் இருந்தது. இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவில் இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக்குதில் யாரெல்லாம் வரா? ஆஸ்திரேலியா வருது, நியூசிலாந்து வருது, கென்யா வருது. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கணும், எப்படி நடக்கிறதுனா இன்டர்நேஷ்னலில் எது எது எப்படி நடக்குதுன்னு நம்ம புரிந்து கொண்டால் இதுக்கு ராமநாதபுரத்தில் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிந்து போகிறோம். ஏன்னா இந்த குருவி வேலைன்னு ஆரம்பித்து அவங்க பண்ணுற வேலை. மூணாவது, கடந்த 10 வருஷத்தில் இவ்வளவு தூரம் வரலையே சார். திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அதிகமாக வருகிறது. ஏன்னா திமுக ஆட்சி எப்போதுமே மைனாரிட்டிகளினுடைய பாதுகாவலர்கள், அவர்கள் எந்த தப்பு செய்தாலும் கண்டுகொள்ளாது, தப்பை தூண்டிவிடும், சம்பாதிக்கிறதுக்கு தப்பை தூண்டிவிடும். ஆகையினால தான் இந்த 3 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை.
வேறு எந்த காரணமும் கிடையாது. இப்போது மீனவர்கள், அதாவது கடந்த 10 வருஷத்தில் மீனவர்கள் மீது தாக்குதல் இல்லை, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படலை, எல்லாமே இப்போ திமுக ஒன்று திடீர்னு எங்கேருந்து வருது? திமுக நீ போ, நீ அரெஸ்ட் ஆனேன்னா நான் மத்திய அரசாங்கத்துக்கு தான் அப்புறம் கற்றுக்கிறேன் கத்துறேன்னு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை தூண்டி விடுகிறார்கள். யார் தூண்டி விடுறது? அங்கே இருக்கிற சர்ச்சு தூண்டி விடுகிறது, அங்கே இருக்கிற ஜமாத் தூண்டி விடுகிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம், யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. அதான் எல்லா சர்ச்சும் எல்லா ஜமாத்தும் சொல்ல முடியும். சில இடங்களில் இது நடக்கிறது. இப்போது நீங்கள் வேதாலயில் ஒன்று நடந்தது நீங்கள் பார்த்தீங்க, திமுக காரர் தான் அப்படி ஒயிட் கண்டெய்னரில் கொண்டு போனதெல்லாம் அமைக்கினாங்க. கொஞ்ச நாளில் அது வந்து யூரியா, அது கெமிக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இப்போ ராமநாதபுரம் பகுதியில் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காலத்தில் கீழக்கரை, காயல்பட்டினம் இந்த மாதிரி சில பேரை கேட்டாலே கடத்தல் சென்டருங்கிற பேர் தானே வந்தது. அதாவது தங்கத்துக்கு அப்படிங்கிற கட்டுப்பாடு விளக்கப்பட்ட பிறகு தான் இந்த கடத்தல் குறைஞ்சது. அந்த நம்ம எக்கனாமிக்ஸுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இன்றைக்கி அது வேறு உடவுல வந்துட்டுருக்கு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர காவற்படை என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப விழிப்போடு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அவர்களால் கைது செய்யப்படுபவர்களெல்லாம் வேறு வழியில் வெளிவந்து விடுகிறார்கள். அதனால் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. ரெண்டாவது, இப்போ சமீப காலமாக ஒரு செய்தி எனக்கு வந்தது என்னென்னா, அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சுருக்குண்டு எங்கேயாவது வாராங்க, கடலோர காவல்படை வருகிறது, ஓஹோ மாட்டிப்போம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் கடல்லையே போட்டு விடுகிறார்கள். ஜிபிஎஸ்லாம் அந்த லொக்கேஷன் அனுப்புகிறாங்க, அந்த லொக்கேஷனில் போட்டுட்டு வந்துடுறாங்க. திருப்பி கடலோர காவல்படை போன பிறகு அந்த லொக்கேஷனில் போய் கலெக்ட் பண்ணுறாங்க. இதையும் இப்போ கடலோர காவல்படை கண்டுபிடித்து விட்டது. அதனால் தொடர்ந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய சென்டராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதில் அதிசயம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய மானிட்டரிங் கூட வேண்டும். திமுக அரசு இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த அயோக்கியத்தனம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இவங்க தான் இதுக்கு துணை போய்கிட்டிருக்கிறாங்க. இதை நாம் என்ன செய்யணும்? பப்ளிக் தான் இதை சரி. அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரக் மாஃபியா விஷயம் வந்த உடனே, நேற்று 2 நாளைக்கு முன்னால் பிரதமர் மோடி சென்னை வந்திருந்தார். சென்னை வந்தபோது ஹெச் ராஜா பேசினார். ஹிஜ்ராஜா பேசும்போது இயல்பாக பேசினார். அதுக்கப்புறம் நயினார் நாகராஜன் நாகேந்திரன் பேசும்போது சொன்னார், நான் நினச்சேன் ஏதோ ஒன்று சாதாரணமாக தான் இந்த ட்ரக் ஃபாஷியாக நடந்துட்டுருக்குன்னு. ஆனால் சாதாரண வண்டிகளெல்லாம் கூட, ஆம்புலன்ஸில் கூட நடக்குதுங்கிறது எனக்கு ஹெச்ராஜா சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போது அங்கே இவங்க சர்வீஸுங்கிற பேரில், எனக்கு முதல் விஷயம் ராமநாதபுரத்தில் இந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷனில் நடக்கக்கூடிய ஆம்புலன்ஸினுடைய மூமெண்ட்ஸ் ஷுட் பி ரிஜிஸ்டர்டு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் என்ன போகுது, என்ன வருகிறது, அது உண்மையிலே சீரியஸான விஷயத்துக்கு தான் போகுதா போகலையா? போகுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. மதசார்பற்று போகிறதா? போகிறது, உண்மைதான். ஆனால் அதனுடைய நீட் என்ன? அந்த நேரத்துக்கு தான் போகுதா? எப்போ பார்த்தாலும் எங்கே போகுது? நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் பார்த்தா பாண்டிச்சேரியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு 5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர முடியுமா என்று முயற்சி பண்ண பார்த்தார்கள். பாண்டிச்சேரியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு 5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பக்கத்தில் இந்த மதுரை இருக்குது, பக்கத்தில் இந்த திருச்சி இருக்குது, அப்படி என்ன எமர்ஜென்சி வந்து இருப்பது? பக்கத்தில் திருநெல்வேலி இருக்குது, அதை விட சீக்கிரம் வர முடியும். அது ஏன் பாண்டிச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் ஏன் கனெக்ட் பண்ணணும்? இவன் ஏன் சிசிஆர் கனெக்ட் பண்ணணும்? ஒரு பெரிய நடந்தது, இது ஒரு பெரிய வெற்றி மாதிரி இது பத்திரிகைகள்லாம் வந்திருந்தது. அப்போது இதுக்கு பின்னால் பெரிய விஷயம் இருக்குது, இந்த ஆம்புலன்ஸுங்கிற விஷயத்துக்கு பின்னால். ஆகினால ராமநாதபுரம் மாவட்ட தலைவர், இங்கே இருக்கிற மற்றவர்கள் என்ன செய்யணும்னா, ராமநாதபுரத்துடைய அத்தனை ஆம்புலன்ஸ் சர்வீஸினுடைய தினசரி அவர்களுடைய மொபைலிட்டி ரிஜிஸ்டர் வரணும். மொபைலிட்டி ரிஜிஸ்டர் யாருக்கு போகணும்? அங்கே இருக்கிற டிஎம்ஓக்கு போகணும், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு போகணும், அங்கே இருக்கிற கலெக்டருக்கு போகணும். இப்படி சொன்னால்தான் தேவையற்ற ஆம்புலன்ஸுடைய மொபைலிட்டியை நீங்கள் சரி பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஆம்புலன்ஸில் நிறைய சந்தேகம் வந்து கொண்டு இருக்கிறது. இதே நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஆகையினால அவ்வளவு ஈஸியாக ராமநாதபுரத்தை கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம் இதன் மேலே ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்குங்கிறது.